ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். அடுத்ததாக வந்து தீபாவளிக்காக ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் விக்ரம் பிரபு ஸ்ரீதிவ்யா அவங்களுடைய நடிப்பில் புதுமுக அறிமுக டைரக்டர் கார்த்திக் அவங்களுடைய டைரக்ஷனில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ரைட். அண்ட் இந்த படத்துக்கு சாம் சிஎஸ் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் விக்ரம் பிரபு அவர்களுடைய ப்ரீவியஸ் மூவியும் வந்து ரொம்ப அழகான ஒரு படமாக இருந்தது இறகப்பற்று. அதனைத் தொடர்ந்து அவருடைய அடுத்த ரிலீஸ் தான் இந்த ரைட் படம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் பிரபு அவர்களுடைய ஃபெஸ்டிவல் ரிலீஸாக வந்து இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வருது. ஸோ தீபாவளி ரிலீஸ்க்காக ரைட் படத்தை விடுறாங்க. அண்ட் இந்த படத்தில் அவருக்குன்னு இருக்கக்கூடிய தத்ரூபமாக செட் ஆகக்கூடிய ஒரு கேரக்டர்னால் போலீஸ் கேரக்டர். அண்ட் அகைன் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் கேரக்டரில் தான் நடிச்சிருக்கிறாரு. அண்ட் போலீஸ் கேரக்டரில் நடிக்கும்போது அங்கங்கே ரைட் அவர் போகும்போது ஸ்மக்லிங் இது ரிலேட்டடான விஷயங்கள்லாம் எப்படி அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு, அண்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அவங்கள எப்படி வந்து கவர்மெண்ட் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாரு, இதனால் அவருடைய லைஃப்பில் என்ன மாதிரியான பாதிப்பெல்லாம் வருது அப்படின்ற மாதிரியான கதைக்களமாக தான் இருக்குது நம்ம ட்ரைலரில் பார்த்த வரைக்குமே. அண்ட் இந்த படத்துக்கு அஃப்கோர்ஸ் இப்போத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டரில் சாம் சிஎஸ் அவர்களும் இருக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரொம்ப வந்து எமோஷனலாக நம்மளை வந்து கனெக்ட் பண்ணுற விதமாக அவருடைய மியூசிக் வந்துருக்குது. சோல்ஃபுல்லான மியூசிக் அவர் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அண்ட் இந்த படத்தினுடைய ட்ரைலரை பார்க்கும்போதும் அது ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அதே போல தான் த்ரூ அவுட் த மூவியும் அண்ட் இந்த படத்துலேயும் அந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான வேலையை வந்து கண்டிப்பாக பண்ணியிருப்பாருன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விக்ரம் பிரபு அவர்களுடைய பண்டிகை ரிலீஸ் அப்படின்றதுனால இந்த படம் அவருக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும், அதில் நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா ஸ்ரீதிவி அவர்களும் இந்த படத்தில் ஹீரோனாக நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் அவங்களுக்கு இந்த கதை எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண போகுது, முக்கியமாக அறிமுக டைரக்டராக இருக்கக்கூடிய கார்த்திக் அவர்களுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த ரைடு படம் இந்த மாதிரியெல்லாம் இருக்க போகுதுன்றதை தீபாவளி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம்.